ஹே ஹாய் காய்ஸ், இன்னி நம்ம சேனலில் ஐம் நாட் அ ரோபோட் எபிசோட் 12 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11 எபிசோடு போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிலேவாக வந்து எபிசோடு வந்திருக்கும். அதுக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை, பிரதரோட மேரேஜ் சொன்னேன். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி ரிசப்ஷன் தான். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் நான் வந்து அங்கே தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து உங்களுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக 8 மணிக்கு இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோனி கழுத்தோட நெக்லஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவ தான் ஆஜித்ரி ரோபோட் மாதிரி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச உடனே அவனோட நம்பிக்கைலாம் உடஞ்சி இப்போ அவனுக்கு வந்து அலர்ஜி பரவ ஆரம்பிக்குது. ஸோ பயங்கரமாக துடிச்சு போகிறான். அதோட அந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடு ஸ்டார்டில் நாங்கள் காமிக்கிறாங்க, நம்மளோட கிமோ பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்கான். அந்த அலர்ஜி அவனுக்கு பயங்கரமாக பரவ நம்ம ஹீரோனி வந்து அவன் பக்கத்தில் வர வர, ஆனால் அவன் வந்து என்ன தொடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு அந்த அலர்ஜி பரவி அவனாட்டி தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கிறான். அப்படியே தரையில் விழுந்து அவன் கதறி கதறி அழுகிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, அவனும் பயங்கரமாக அழுக. அதே நேரம் நம்ம ஹாங்கும் பாயம் வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக பரவி அவனுக்கு முடியல, ரொம்பவே வந்து கதறி அழுதுட்டு இருக்கான், சாக போகிற கண்டிஷனாக இருக்கான். அப்போ நம்ம ஹாங்கோட பேக்கில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை எடுத்து நம்ம கிம்மோட தொடையில் வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அதே நேரம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோக்கு ரத கண்ணீர்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. பார்த்தா இப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வராங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சீரியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அவனை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்குறாங்க. அவனோட அலர்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அதோட கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க இவன் அப்படியே ஃபுல்லாக ஸ்டேபிள் ஆகிட்டான். ஆனால் இருந்தாலும் அவன் வந்து பல செல்லதையும் நினச்சி பார்த்துக்கிட்டு அவனோட ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. இதை பார்த்துட்டு டாக்டருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவரும் திரும்ப வந்து அனஸ்தீஷியா கொடுத்து அவனை திரும்ப மயக்கம் அடைகிற ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறாரு. ஸோ அப்படியே அந்த நாள் முடியுது. மறுநாள் காமிக்கிறாங்க, இங்கே நம்ம சயின்டிஸ்ட் இருப்பாங்களே, ஸோ அவனோட டீமோட கேம் ஃபினான்ஷியலோட சிஇஓ அப்பா இருப்பான, அவனை பார்க்க போயிருக்காங்க. அவன் ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுக்குறான், இந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைனை போடுங்க, நீங்கள் வந்து ஆஜித்ரியை வந்து என்கிட்ட கொடுத்துட்டா கிம்முக்குள்ள எந்த நோயை பற்றியும் நான் எந்த ப்ரெஸ்ட்டையும் யார்ட்டையும் வந்து லீக் பண்ண மாட்டேன், அப்படி நீங்கள் சைன் போடலன்னா அவனோட நோயை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவேன், நீங்கள் ஆஜித்ரி ரோபோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷியை அனுப்பி ஏமாத்துனதையும் நான் சொல்லிட்டோன்னு சொல்ல நம்ம ஹாங்கும் வேறு வழியே இல்லாமல் அதில் சைனை போட்டு கொடுத்துட்றாரு. அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுயநினைவுக்கு வந்து அப்படியே இருந்துருச்சு. வெளியே நடந்து போகிறான். வெளியே பார்த்தா நம்மளோட ஹீரோனி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அவள் நம்ம கிம்மை பார்த்து நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில, அழுகிறதா என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே நடந்து போகிறான். அவன் கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துறான். டக்குனு டாக்டர் வந்து கிம் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு ரெஸ்ட் இருன்னு சொல்லிட்டு அவனை திரும்ப ரூமுக்கே கொண்டு போயிடுறாரு. இதை பார்க்குற நம்ம ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு, ஆனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கா. அதோட கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிம்மோட ரூமுக்கு அவனோட அசிஸ்டன்ட் வராரு. உங்களோட நோயை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்துடும் சொல்லிட்டு அந்த சிஇஓ அப்பாட்ட ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தாரில்ல, நான் ஆஜித்ரி உங்கள்கிட்ட கொடுத்துறேன், ஆனால் நீங்கள் கிம்மை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம கிம்மிட்ட சொல்லி காமிக்க இவனுக்கு என்ன பண்ணுறேன்னு புள்ள செம்ம கடுப்பேறான். சரி ஏதாச்சும் பண்ணி தொடங்க, அவங்கள என் வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது, இங்கேன்னு வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேன்னு கத்தி அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் டாக்டரும் அங்கேன்னு கிளம்பி போகும்போது அவருக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் நின்று அவள் பயங்கரமாக அழுகிறா. டாக்டர் என்னாட்டி தான் வந்து அவனுக்கு எல்லாமே வந்து கியூர் ஆனிச்சு, இப்போ என்னாட்டி திரும்ப ரொம்பவே மோசமாகறான், நான் என்ன தான் பண்ணுறேன், நீங்கள் எது சொன்னாலும் பண்ணுறேன், தயவு செஞ்சு கிம்மை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்று சொல்லுங்கன்னு கேட்க டாக்டரும் எனக்கும் அவனை குணப்படுத்தணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கு பதில் என் கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அதோட மறுநாள் காமிக்கிறாங்க, திரும்ப அந்த சிஇஓட அப்பா என்ன பண்ணுறான்னா ரியலோட அப்பாவை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் இதை பாருங்கள், இப்படி ஒரு நோய் உள்ளவனுக்கு தான் உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்க போகிறீங்களா, இன்னும் கொஞ்ச நாளில் இவனை இந்த டைரக்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டு நான் வந்து என்னோட பையனை உட்கார வைக்க போகிறேன், முழு பொறுப்பும் என் பையனுக்கு தான் வரப்போகுது, தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை என் பையனை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவரும் மண்டே இவன் கழுவிட்டு இருக்க. அதே நேரம் இங்கே நம்ம கிம்மோட வீட்டில் நம்ம ஹீரோனி வந்து அவனுக்காக கைப்படாமல் சமைச்சு எல்லாம் எடுத்து வந்து டைனிங் டேபிள் அடுக்கிட்டு இருக்கா. அதே இடத்துக்கு நம்ம கிம்மை வந்து பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். அவன் வந்து அங்கே பக்கத்தில் ஒரு காஃபி இருக்குது, ஸோ அதை குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி சொல்கிறா, உனக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன், எனக்கு தெரியும் நீ வெளியில் உள்ள சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு, நான் க்ளவுஸு மாஸ்க்கு போட்டு தான் இதெல்லாம் சமைச்சேன், ரொம்பவே க்ளீனாக இருக்குது, வந்து சாப்பிடுன்னு சொல்ல அவன் அப்படியே நடந்து வந்து அங்கே டஸ்ட்பினை எடுத்து அந்த சாப்பாடு எல்லாத்தையும் அப்படியே குப்பையில் கொட்டிட்டு அவன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். போகும்போது டக்குனு அவன் கால் ஸ்லிப் ஆகி அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் விழுகிறான். அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நம்ம ஹீரோனையும் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவளும் அங்கேன்னு கிளம்பிடுறான். அதோட இங்கே நம்ம ஹாங்கோ பாயை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு நீ போக வேண்டிய இடம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பாயம் எங்கேன்னு பார்த்தா ஒரு காலேஜுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு உனக்கான ப்ரொஃபஸர் பொசிஷன் இங்கே இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது, நான் பேசிட்டேன், நீ போயிட்டு அந்த வேலையில் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்ல அவள் உடனே இல்லை நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நம்ம திரும்ப பழையபடி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம், நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை பாய் என் மேலே எனக்கு இப்போ நம்பிக்கை இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல, என் கூட வந்து நீனும் கஷ்டப்பட வேணாம், தயவு செஞ்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவள் கேட்கவே மாட்டேங்கிறான். நம்ம ஹாங்கோ கொஞ்சம் ஹார்ஷாக பேச கடுப்பாவி சரி நான் போகிறேன் மேலே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோமா உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து பார்க்குறேன். ஹாங்க இன்னும் போகாமல் அங்கேயே நின்றுட்டு இருக்க திரும்ப பாய் கால் உள்ளாக ஏறி வண்டி எடுங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹாங்கோம் சரின்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவரை என்னதான் இருந்தாலும் நம்ம ஹாங்குக்கும் நம்ம பாயை வந்து எங்கேயுமே அனுப்புறது
பார்க்கறதுக்கு மனசு சுத்தமா இல்லை. ஸோ அவங்க அங்கேயும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மறுநாள் பார்த்தா நம்ம ஹீரோனி திரும்ப நம்மளோட ஹீரோவுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்திருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பேறான், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நான் எவ்வளவு உன்னை அசிங்கப்படுத்த அனுப்புறேன், திரும்ப திரும்ப எதுக்கு வர, ஓ நான் வந்து உன்னை கோர்ட்டில் நிக்க வச்சுட்டோன்னு பயப்படுறியா, அதெல்லாம் நான் உன்ன பண்ண மாட்டேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ உடனே சொல்றான் அதுக்காகலாம் இல்லை நான் உனக்காக தான் திரும்ப இங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் உடனே ஓ நீ எனக்கு என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை டக்குன்னு பிடிக்க போக அவ டக்குன்னு கையை எடுத்துடுறாளா. அவன் கேட்கறான், ஓ ரோபோட்டா இருந்த பையன் என்னை பார்த்து பயப்பட மாட்டேன் என்ன தொடுவ, இப்போ மட்டும் ஏன் பயப்படுற, என் அலர்ஜி நினைச்சு உனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னு கேட்க, அவ உடனே அதை நினைச்சுலாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, உன நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ உன்ன என்ன நினைச்சு கவலைப்பட தேவையில்லைன்னு சாப்பாடை பிடிச்சி கோவமா தள்ளி விட்டுட்டு தயவு செஞ்சு இங்கேன்னு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல போயிட்டு பயங்கரமா அழுகுறான். வெளியே நின்றுட்டு நம்ம ஹீரோ நீ கத்துறா, நீ எத்தனை தடவை நசிங்கப்படுத்துறானோ நான் திரும்ப திரும்ப உனக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்துகிட்டே இருப்பேன், நாளைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன் திரும்ப திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேன்னு போயிடுறா. அதோட இங்கே நம்ம ஹாங்கோ அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வேற ஒரு குடோன் தேடி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குடோன் கிடச்சிருக்கு, திரும்ப அவங்களோட ரிசர்ச்சை இங்கே தான் ஆரம்பிக்க போகிறாங்க போல. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. நம்மளோட ஹீரோயின் வந்து நம்ம கிம்முக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது குறுக்கில் ஒரு பையன் வந்துடுறான். அவள் டக்குன்னு சடனாக பிரேக் அடிக்க அப்படியே கீழே ஸ்லிப்பாகவே அவள் அப்படியே விழுந்துடுறா. ஸோ அதே நேரம் இங்கே நம்ம கிம்மை காமிக்கிறாங்க, அங்கே வந்து கிச்சனை வந்து பார்க்குறான், நம்ம ஹீரோனி சாப்பாடு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அவளும் இல்லையா. ஸோ அப்படியே ஹாலில் போய் பார்க்குறான், அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோனி வருவாளா வரமாட்டாளான்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னதான் வரவேணான்னு சொல்லிட்டு அவன் கோமா கத்துனாலும் நம்ம ஹீரோனி வரலன்னு சொன்னே லைட்டாக மிஸ் பண்ணுறான் போல. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு விண்டோ கிட்ட நான் அப்படியே வாசலை பார்த்து அவள் சொன்னால நான் நாளைக்கு வருவேன் நாளானைக்கு வருவேன் டெய்லி உன்னை பார்க்க வருவேன்னு சொன்னால அதை நினச்சி பார்த்துட்டு திரும்பவும் என் கிட்ட அவள் போய் சொல்லிட்டா அப்படின்னு நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கிமோ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அவள் டேபிளில் உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு 4 பேஜ் இருக்குது. ஸோ அதை படித்து பார்த்து அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அஜித் 3 அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அதோட அந்த சீன் கட் ஆக நைட் ஆகிட்டு இங்கே பார்த்தா நம்ம ஹீரோனே டாக்ஸியில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் வரா. அங்கே சாப்பாடாக எடுத்து கீழே வைக்கிறான். அப்போ பார்த்தா அவள் கையில் பயங்கரமாக அடிபட்டு பேண்டேஜ்லாம் போட்டிருக்காளா. அதோடய வீட்டுள்ளாக வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஸோ அப்போ கிம் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ வெறும் வயிற்றோட குடிக்காத, இதை கொஞ்சம் சாப்பிடு அப்போ தான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் அவளை பார்த்து இன்னும் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பேசிட்டு அவன் அப்படியே அங்கே போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வெளியே போகிறா. அப்பா அவளை பார்த்து நீ தான் இந்த ஹார்ட் பாலோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா அவள் கேட்குறா அப்போ நான் எழுதுன அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் படித்தேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோனி சொல்கிறா, நான் உன்கிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுன்னு சொல்ல, அவ்வளோதான். நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரியாக எமோஷனல் ஆகிடுறான். அவன் சொல்கிறான், உன்னை நான் எவ்வளவோ நம்புனேன் ஆனால் நீ வந்து என்னை வந்து பயங்கரமாக ஏமாற்றிட்ட, நானும் ஒரு மனுஷன் தானே எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் தானே, ஆனால் நீ எப்படி இந்த அளவுக்கு என்னை ஏமாத்திருக்க, ஸோ ஒரு ஒரு நாளும் என்கிட்ட சிரித்து பழகினது எல்லாமே ஒரு பொய் தானே, உன்னாட்டி எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சிச்சு, என் மனசை நீ முழுசாகவே நொறுக்கிட்ட, தயவு செஞ்சு இங்கேன்னு போயிடு, நான் இப்போ கடைசியாக சொல்கிறேன் என் வாழ்க்கையை விட்டு நீ போயிடுன்னு சொல்லிட்டு கையில் வச்சு இந்த கிளாஸை வச்சு பக்கத்தில் ஒரு கிளாஸ் கண்ணாடி இருக்குது அதை உடைக்க, அதில் உள்ள பீசஸ் வந்து நம்ம ஹீரோனி கையில் போட்டு அப்படியே கிழிச்சிடுது. அவளோட ரத்தம் சொட்ட சொட்ட கதறி கதறி அழுதுகிட்டு என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அங்கேயே அவள் போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோவும் பயங்கரமாக அழுதுகிட்டே அவளோட ரத்தம் சொட்டிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்த பார்க்குறான். ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுநாள் கிம் திரும்ப டைனிங் டேபிளில் போய் பார்த்தா அவனுக்காக சாப்பாடுலாம் வச்சுட்டு அவள் அங்கேன்னு போயிருக்கா. அங்கே ஒரு பேக் இருக்குது, அதில் வந்து லெட்டர் எழுதி வச்சிருக்கா, இதெல்லாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான காமிக் புக்ஸு, உனக்கு போர் அடித்தா நீ இதையும் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் திரும்ப கண்டுக்காமல் அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வரா. அவள் அவனை பார்த்து நான் இந்த ஹார்ட் பால் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட சில விஷயம்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே உட்கார்றா. அவள் சொல்கிறா, உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை யாருமே இங்கே ஏமாத்துறோன்னு நினைக்கல, எல்லாருமே உன்கிட்ட உண்மையாக தான் இருந்தாங்க, இப்போ இந்த சண்டா மேரியா டீம் வந்து வேற ஒரு ரிசர்ச் சென்டர் பார்த்துட்டாங்க, அவங்களும் இப்போ உன்னை விட்டு ஃபுல்லாக போயிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஜிஜுவும் ஆஸ்திரேலியா போகிறா, ஸோ அவளும் திரும்ப இங்கே வரவே மாட்டா, சரி உன்னை வந்து ஜிஜு உன்னை கிஸ் பண்ணாலே எதுக்கு, சும்மாவாக கிஸ் பண்ணுவா, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஸோ அதனால தான் அவன் பண்ணான், ஆனால் நீ அவன் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட, உனக்காக பல மணி நேரமாக கஷ்டப்பட்டு அவள் சமைப்பா, அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறப்பெல்லாம் அவள் கையில் கத்தி கிழிச்சிருக்கு, அதெல்லாம் கண்டுக்காம டெய்லி உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வருவா, இதெல்லாம் என்ன உண்மையாக பாசம் இல்லாமையா பண்ணுவாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, இன்னும் கொஞ்ச நாள் அவள் ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் உன்னை விட பெட்டரான ஒருத்தவனை பார்ப்பா, அவன் கூட அவன் இருப்பா, நீ உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே நீனே வச்சுக்கோ, நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேன்னு போயிடுறா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் காரை எடுத்துட்டு வேகமாக எங்கேயே போகிறான். எங்கன்னு பார்த்தா அந்த நம்ம ஹீரோ நீ ஃப்ரெண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாள், ஸோ அங்கே தான் போகிறான். அது பூட்டிருக்கு. அப்படியே அங்கே ரெண்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம சண்டா மேரியா டீமில் இருப்பாங்களே அவங்க 4 பேர் ஹாங்கு பையன் அந்த 2 பேர் அங்கே சாப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவன் நம்ம ஹீரோட காரை பார்த்துட்டு இது கிம்மோட காடு தானே, இருங்க நான் போய் பக்கத்தில்
பார்க்குறேன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு நம்ம கிம்மோ வேணுங்கிட்டே கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓட அந்த ரெண்டு பேரும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. கிம் வண்டியை நிப்பாட்டு நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, அது எதையுமே கண்டுக்காமல் அவன் வேகமாக அங்கேயே போயிடுறான். அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க, அவள் அப்பாவோட அஸ்தி மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டா, அங்கே போயிட்டு அவங்க அப்பா ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து, அப்பா உங்ககிட்டன்னு நான் நிறைய கற்றுக்கிட்டேன், ஸோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா. அதே போல் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வந்து என்ன தப்பாக நினைக்கிறாங்க, அவங்க கிட்ட நான் திரும்ப நம்பிக்கையை கொண்டு வரதுக்கு நான் என்ன தான் பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அதே நேரம் இங்கே நம்ம கிம்மை பார்த்தா கார்லேயே அவன் வீட்டில் இறங்கி அவன் கையில் ஒரு அம்பரலா வச்சுருக்கான், அந்த டிரான்ஸ்பரண்ட் அம்பரலா தான், அதை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டு அங்கே டேபிளில் வச்சுட்டு அங்கே டிவி ஆன் பண்ணுறான். அதில் வந்து அந்த நட்சத்திரங்கள்லாம் நிறையா வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லியிருப்பான், நான் ஆஜித்ரியை கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நாளே இன்றைக்கி திரும்ப வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை டிவியில் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் சரி அம்பரலாவை போய் நம்ம உள்ளே வச்சுருவோன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் உள்ள பீரோ ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த அம்பரலா வைக்க போகும்போது பார்த்தா அது உள்ள இன்னொரு அம்பரலா இருக்கும். அவனுக்கு புரியல, நம்மள்கிட்ட ஒன்று தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அதில் உள்ள பட்டனை அமுத்தி பார்த்தா ரெண்டுமே டிரான்ஸ்பரண்ட் அம்பரலா தான், ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இதில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல, இந்த அம்பரலா வந்து அன்னைக்கு ஆச்சித்திரி நம்மளுக்காக கொடை பிடிச்சாலே அது தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, வேகமாக போயிட்டு சிஸ்டத்தை ஆன் பண்ணி நம்மளோட ஹீரோனி வந்து அந்த ஹார்ட் பால் செஞ்சிருப்பாள், ஸோ அதுக்கு கீழே போய் பார்க்குறான். பார்த்தா இந்த அம்பரலா செஞ்சதும் இந்த ஐடியா உருவாக்குனதும் நம்ம ஹீரோனின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. எதனாலாம் அன்னைக்கு நம்ம ஹீரோனிட்டையே இந்த அம்பரலா கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பானே. அதே நேரம் அன்னைக்கு அந்த கேரேஜில் மாட்டினப்ப நம்ம ஹீரோனி வேற சொல்லியிருப்பா, நான் வந்து எதுக்குமே உதவாதவன் நினச்சேன், ஆனால் என்னையும் ஒரு ஆளு மதிச்சு என்னோட கண்டுபிடிப்பை ரொம்ப பெருமையாக பேசினாலும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாள். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோனி தான் இதை கண்டுபிடிச்சிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதோட வேகமாக போய் அந்த ஹார்ட் பால் இவன்ட்டு ஒன்று இருக்கும், இன்னும் ஒன்று தான் நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோனிட்டு கொடுத்துருப்பா. இவன் என்ன பண்ணுறான்னா இங்கே இருக்கிற ஹார்ட் பால் அப்படியே டச் பண்ணுறான். இவன் இங்கே டச் பண்ண வேகத்துக்கு லைட் எரிய அங்கே நம்ம ஹீரோனியோட ரூமில் காமிக்கிறாங்க. அவள் ரூமில் வந்து யதார்த்தமாக படுக்க அப்போ அவகிட்ட உள்ள ஹார்ட் பாலும் லைட்டு பிளிங்க் ஆகுது. ஸோ அப்படியே அந்த சீன் கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோ வேகமாக அந்த மலைக்கு மேலே தான் போய் அங்கே அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்க்குவாங்களே, ஸோ அந்த இடத்துல நிற்கிறான். அப்போ அவன் யதார்த்தமாக அப்படியே திரும்பி பார்க்க அங்கே நம்ம ஹீரோனே வந்து நிற்கிறா. ஸோ இவன் எப்படி இங்கே வந்தால் அடுத்து என்ன நடக்க போகுது எல்லாமே அடுத்த எபிசோடில் தான் தெரியும். ஸோ அடுத்த எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணை தட்டி விட்ருங்க. ஸோ அடுத்த ஒரு எபிசோட உங்களும் சந்திக்கிற அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.